இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கையர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளில் ஈடுபட்டுள்ள சுமார் மூன்று மில்லியன் இளைஞர்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சில் ஒன்று தசம் இரண்டு வீதமானோர் பதிவு செய்துள்ளனர் வெளிநாட்டு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்வோர்களில் மூன்று மில்லியன் பேர் இருக்கின்றார்களாகவும் இதில் ஒன்று தசம் இரண்டு மில்லியன் பேரே இதில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் நாணயக்கார இன்றைய ஊடக சந்திப்பில் சொல்கொண்டார் இவ்வாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சில் பதிவு செய்யாது சட்டவிரோதமாக வெளிநாடு சென்றவர்களே வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளின் போது பல்வேறு பாதிப்புகளுக்கு முகம் கொடுக்கின்றனர் இன்று கூட அபுதாபி நாட்டில் இலங்கையைச் சேர்ந்த இளைஞருதர் உயிரிழந்திருக்கின்றார் அவர் தொடர்பான விவரங்களை மிக கிடைக்கப்பெருகின்றது ஆகவே காப்புறுதி பாதுகாப்பு தொடர்பாக நீங்கள் அக்கறையுடன் இருக்க வேண்டாம் தம்மை பதிவு செய்து வெளிநாடு செல்லும் இளைஞர்களுக்கு காப்புறுதி பாதுகாப்பு கிடைப்பதுடன் பெரும்பாலான பிரதிபலன்களும் உரித்துடையவர்கள் சில தரப்பினர் நாட்டில் நடைமுறை இருக்கும் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படாது தவறான முறையின் மூலம் வெளிநாடு செல்கிறீர்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்கு வீதமான மக்களை ஐரோப்பிய நாடுகளுக்கும் மற்றும் கனடா அமெரிக்கா பிரித்தானிய நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்கின்றார்கள் மீதம் தொண்ணூற்றி ஆறு வீதமான மக்கள் மத்திய கிழக்கு நாடு மற்றும் சிங்கப்பூர் என்ற அடிப்படையில் சென்று கொண்டிருக்கின்றீர்கள் இதில் கிட்டத்தட்ட ஒன்று தசம் இரண்டு மில்லியன் மக்களே பதிவு செய்திருக்கின்றீர்கள் மீதமுள்ளவர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சினூடாகவோ வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினூடாகவோ நீங்கள் பதிவுகளை மேற்கொள்ளாமல் சட்டவிரோத முகவரின் அடிப்படையில் நீங்கள் வெளிநாடு சென்று கொண்டிருக்கின்றீர்கள் இதில் உங்களுக்கு ஏதும் சிக்கல்கள் ஏற்படும் பட்சத்தில் அதை நிவர்த்தி செய்வது யார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு சென்று அங்கு பாதிப்புக்குள்ளாக முகம் கொடுக்க அவர்கள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு அமைச்சு விசிட கவனம் மூன்று மில்லியன் மக்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் எதிர்நோக்கும் பாதிப்புகள் சம்பந்தமாக ஆயிரத்துக்கு குறைவான முறைப்பாடுகளை கிடைத்திருக்கின்றன